இன்றைய திருக்குறள் கல்வி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து சூப்பரான ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா தோன்ற அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீரானது ஊறும் மணற்கேணி மீன்ஸ் என்ன அப்படின்னா ஊத்து அப்படின்னு சொல்லலாம் அதுபோல நம்ம படிக்கிற அளவுக்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு உண்மையான குரல் அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்குரிய பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலாகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎப் கிடைச்சிரும் நம்ம இன்றைக்குரிய கரண்ட் அஃபேர் வீடியோ போகிறதுக்கு முன்னால் நேற்று அதாவது ஜூலை இருபத்தி ஒன்று கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கரெக்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் எத்தனையாவது கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐந்தாவது கரண்ட் அஃபேர் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக விண்வெளி பயணம் வந்து மேற்கொண்டாங்க அமேசான் நிறுவனர் ஜெப் பிசோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி பயணம் மேற்கொண்டாங்க அவங்க கூட டோட்டலாக சேர்த்து ஆறு பேர் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் அது வந்து இல்லை ஆறு பேர் கிடையாது நான்கு பேர் தான் சரியான விடை ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆன்சர் என்ன அப்படின்னா நான்கு பேர் அப்படிங்கிறது தான் சரியான விடை சரியா ஓகே இன்னைக்குரிய நடப்பு நிகழ்வுக்குள்ளே போயிடலாம் சசி தரூர் தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு டேஷ் உளவு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க உள்ளது காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு எந்த உளவு விவகாரம் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க உள்ளது பெகாசஸ் பெகாசஸ் உழவு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க இருக்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து நடப்பு நிகழ்வு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் ரேர் தான் கேட்குறதுக்கு கஷ்டம்தான் பட் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரியா என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி வந்து அப்படின்னா மத்தியில் ஆளுங்கட்சி வந்து அப்படின்னா பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக எதிர்கட்சிக்காரங்களோட ஒரு சில முக்கிய நபர்களோட ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழவு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேகமாக பரவிட்டு வந்துச்சு அது சம்மந்தமாக காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இதை விவாதிக்க போகிறாங்க ஆராய போகிறாங்க சரியா மக்களின் தரவு மற்றும் பாதுகாப்பு தனி உரிமை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கூட்டம் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மேக்ஸிமம் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எதுவுமே வந்து கொஷின் வந்து வராது பட் இது பெரிய இஷ்யூ அப்படிங்கிறதுனால தெரிஞ்சிச்சுக்கோங்க சரியா பெகாசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு உளவு நிறுவனம் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு உளவு நிறுவனம் இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க அந்த சாஃப்ட்வேர் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒட்டு கேட்டுக்கலாம் சரியா இயற்கை வேளாண்மைக்கு மாநில அரசு மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு டேஷ் பர்சன்டேஜ் நிதியுதவி அளிக்கப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்தார் இயற்கை வேளாண்மைக்கு மத் மாநில அரசுகளுக்கு மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு டேஷ் பர்சன்டேஜ் நிதியுதவி அளிக்கப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் தெரிவித்தார் நூறு சதவீதம் அதாவது இயற்கை உரங்கள் வச்சு வேளாண்மை 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 அந்த முறைக்காக மாநில அரசுகளுக்கும் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கும் வந்து நூறு சதவீதம் நிதியுதவி அளிக்கப்படும் சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டாவது ஒலிம்பிக் போட்டி எப்போது நடைபெற உள்ளது முப்பத்தி இரண்டாவது ஒலிம்பிக் போட்டி எப்போது நடைபெற உள்ளது ஜூலை இருபத்தி மூன்று ஸோ ஜூலை இருபத்தி மூன்றில் முப்பத்தி இரண்டாவது ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குகிறது சரியா இந்த போட்டிகள் எங்க நடைபெறுகிறது அப்படின்னா ஜப்பான்ல டோக்கியோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெற போகுது ஸோ இருபத்தி மூன்று அப்படிங்கிறது நாளைக்கு தான் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒலிம்பிக் போட்டியில் இந்த நம்ம ஒலிம்பிக் பார்க்குறப்ப ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்துலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து வளையங்கள் வந்து இருக்கும் இந்த ஒலிம்பிக் கூடிய அந்த சிம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வளையங்கள் வந்து இருக்கும் நான் வந்து வரையிறேன் பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் வந்து இருக்கும் இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த டைம் வந்து ப்ளூ ப்ளூ அடுத்து எல்லோ அடுத்து ரெட் பிளாக் கிரீன் இந்த ஐந்து நிறங்கள் தான் அந்த ஐந்து அந்த வளையங்கள் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா ஒரு டைமு டிஎன்பிசில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா காரில் அந்த வளையம் இருக்கு இல்லையா அந்த வளையத்தில் எத்தனை நிறுவனங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு குறிப்பிட்ட கலர கலரை கொடுத்து அந்த நிறுவனம் எந்த கலரை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரியா டிஎன்பிசல் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க ஆகாஷ் என்ஜி ஏவுகணையை டிஆர்டிஓ எங்கு பரிசோதனை செய்தது ஆகாஷ் என்ஜி ஏவுகணையை டிஆர்டிஓ எங்கு பரிசோதனை செய்தது ஒடிசா ஒடிசா பரிசோதனை மையத்தில் மேக்சிமம் பாலசோலை தான் வந்து நடக்கும் ஒடிசாவில் பாலசோலை ஆகாஷ் என்ஜி ஏவுகணையை டிஆர்டிஓ பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சுருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா நிலத்தில் இருந்து விண்ணில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம் சரியா அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை இந்த இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசோதனை பண்ணிருக்காங்க சரியா இது வந்து பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை பொறுத்த வரைக்கும் அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவில் உள்ள இலக்குகளை வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா டிஆர்டிஓ பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துருவோம் நிறைய டைம் வந்து பார்த்தா டிஃபன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரைட்டா ஓகே இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தொடங்கினாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் வந்து இருக்கு தலைவர் யார் அப்படின்னா சதீஷ் ரெட்டி ஓகே லால்ஜி டாண்டன் சிலை எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டது லால்ஜி டாண்டன் சிலை எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் லக்னோ எந்த ஏரியா அப்படின்னா லக்னோ லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா லால்ஜி டாண்டன் அப்படிங்கிற ஒரு நபரோட சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது யார் திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த லால்ஜி டாண்டன் யார் யார் அப்படின்னா முன்னாள் மத்திய பிரதேச ஆளுநர் மற்றும் பீகார் ஆளுநர் அப்புறம் லக்னோவில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க சரியா அதனால லக்னோவில் இவருக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க சரியா எத்தனை அடி வெண்கலை சிலை அப்படின்னா பன்னிரெண்டு அடி வெண்கலை சிலை கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட முதல் திருநங்கை யார் கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட முதல் திருநங்கை யார் அனன்யா குமாரி அலெக்ஸ் ஸோ அனன்யா குமாரி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டிட்ட முதல் திருநங்கை ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்துருப்போம் இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க ஸோ இவங்க வந்து காலம் ஆகிட்டாங்க ஓகேவா கேரள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட முதல் திருநங்கை அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பெற்றிருந்தாங்க அது போக மாநிலத்தில் முதல் ரேடியோ ஜாக்கி அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா முதல் ரேடியோ ஜாக்கி திருநங்கை அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா வானொலி தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது கேரளாவில் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது முக்கியமான ஒன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது ஆஸ்திரேலியா சோ ஆஸ்திரேலியால இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் போட்டி அதிகாரமாக அறிவிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியால எங்க நடக்க போகுது அப்படின்னா பிரிஸ்பேன்

இரண்டாயிரத்தி எங்க நடைபெற போதுமெண்ட் கொடுத்திருக்காங்க நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் யார் அப்படின்னா ஏரியல் ஏரியல் ஹென்றி தான் ஹைதி நாட்டோட புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஹைதி நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசண்டாக ஹைதியோட அதிபராக இருந்த ஜோனல் மாய்ஸ் இந்த ஜோனல் மாய்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க அதிபர் இல்லத்திலேயே வந்து ஒரு சில தீவிரவாதிகள் வந்து படுகொலை செஞ்சுட்டாங்க இப்போ இருக்கிற ரீசண்டாக ஒரு நாட்டோட அதிபரை பண்ணது அப்படின்னா இந்த நாடுன்னு தான் சொல்லலாம் ஹைதி நாடு சரியா இப்ப இடைக்கால அதிபராக ஏரியல் ஹென்றி வந்து இருந்தாங்க இப்போ அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமராகவும் பொறுப்பு வகிச்சுட்டாங்க ஏரியல் ஹென்றி தான் புதிய பிரதமர் அப்படின்னு சொல்லலாம் பிரியா இல்ல டைப்பிங் மிஸ்டேக் மாற்றிக்கோங்க இந்தியா பிரிட்டன் கடற்படைகள் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது இந்தியா பிரிட்டன் கடற்படைகள் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது வங்கக்கடல் வங்காள விரிடல இந்தியா பிரிட்டன் கடற்படைகளோட கூட்டு போர் பயிற்சி வந்து நடைபெற உள்ளது இதில் பிரிட்டனோட மிகப்பெரிய போர்க்கப்பலான ஹச்எம்எஸ் கியூன் எலிசபெத் வந்து பார்த்திங்கனா பங்கு பெறுது எப்போ நடைபெற போகுது அப்படின்னா ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் வந்து நடைபெற போகுது உலக பல்கலைக்கழகங்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது உலக பல்கலைக்கழகங்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது சோ எங்க நடைபெற்றது அப்படின்னா சோனிபட் ஹரியானா மாநிலத்துல சோனிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக பல்கலைக்கழகங்கள் மாநாடு வேர்ல்டு யுனிவர்சிட்டிஸ் சம்மிட் வந்து நடைபெற்றிருக்கு கேரளாவின் முதல் புத்தக கிராமம் எது கேரளாவின் முதல் புத்தக கிராமம் எது பெருங்குளம் ஸோ பெருங்குளம் தான் கேரளாவோட முதல் புத்தக கிராமம் ஒரு புத்த லைப்ரரிக்கே வந்து ஒரு கிராமத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரியா பெருங்குளம் அப்படிங்கிறது கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு கிராமம் கொல்லம் அப்படிங்கிறது அங்கே உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் அங்கே உள்ள ஒரு கிராமம் சரியா கேரளாவை பொறுத்தவரைக்கும் சிஎம் யார் அப்படின்னா பினராய விஜயன் கவர்னர் யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான் எந்த நாட்டில் அறநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மக்லேவ் மக்லேவ் ட்ரெயின் உருவாக்கப்பட்டது எந்த நாட்டில் அறநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மக்லேவ் ட்ரெயின் உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் சீனா இல்லைனா ஜப்பான் தான் பார்ப்பாங்க சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு கிலோமீட்டர் வேகத்தில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போனாலே நமக்கு வந்து வேகமாக இருக்கும் அறநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மக்லேவ் ட்ரெயினை வந்து உருவாக்கிருக்கிறாங்க எதை வச்சு உருவாக்கிறாங்க இல்லாமல் யூஸிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும் இது மேலே வந்து ட்ரெயின் வந்து இருக்கும் ஒரு ஒற்றை அடிப்பாத மாதிரி ரெண்டும் அந்த அந்த பாதையும் அந்த ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனெக்ட் ஆகியே இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்படின்னா தான் வேகமாக வந்து போக முடியும் ஓகே இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு நம்ம அவரோட ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் சசி தரூர் தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க போறாங்க இயற்கை வேளாண்மைக்கு மாநில அரசு மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு நூறு சதவீதம் நிதியுதவி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அறிவிச்சிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டாவது ஒலிம்பிக் போட்டி ஜூலை இருபத்தி மூன்றில் வந்து நடைபெற போகுதால் தொடங்க உள்ளது ஆகாஷ் என்ஜி ஏவுகணையை டிஆர்டிஓ ஒடிசாவில் பாலசூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதனை செஞ்சுருக்காங்க லால்ஜி டாண்டனோட சிலை உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்குது கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட முதல் திருநங்கையான அனன்யா குமாரி அலெக்ஸ் அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க காலமாகிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெற போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிரான்ஸில் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹைதி நாட்டோட புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஏரியல் ஹென்ரி இந்தியா பிரிட்டன் கடற்படைகள் கூட்டு போர் பயிற்சி வங்கக்கடலில் நடைபெறப் போகுது அதில் பிரிட்டனோட மிகப்பெரிய போர்க்கப்பல் ஹச்எம்எஸ் கியூன் எலிசபெத் பங்கு பெற உள்ளது வேர்ல்டு யூனிவர்சிட்டி சம்மிட் எங்கே நடைபெற போகுது அப்படின்னா ஹரியானாவில் சோனிபட் அப்படிங்கிற இடத்துல நடைபெற போகுது கேரளாவோட முதல் புத்தக கிராமம் எதுன்னு கேட்டால் பெரும் குளம் சீனாவில் அறநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மக்லேவ் ட்ரெயின் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி நாளை இன்னொரு ஒரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்